சூப்பராக இருந்துச்சு. வேற எனக்கு படத்தில் எல்லாமே பிடிச்சிருக்கு. இமோஷனாக பார்க்கணும் அப்படின்னா அதுவும் இருந்துச்சு, ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்னா அதுவும் இருந்துச்சு. அதே போல் வந்துட்டு உங்களுக்கு த்ரில்லர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு அதுவுமே வந்துட்டு அடுத்த சீட்டேஜில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. யா ஹீரோ அது இப்போ தானே டெபியூ ஃபிலிம், பட் அந்த ஃபிலிம்க்கு அவர் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பட் கொஞ்சம் நம்ம பார்க்கணும் அடுத்தடுத்த ஃபிலிமில் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு. சரத்குமார் சொல்லவே வேணாங்க, உண்மையிலே அவர் எல்லா மூவிலையும் கொடுக்குற மாதிரி அவருடைய பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு. அவர் வேற லெவல், அவர் வந்து ஒரு அவர் ஃபுல் ஃப்ளெச்சராக வரமாட்டார் மூவியில். நீங்கள் மூவி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. மியூசிக் வந்து நீங்கள் பிஜிஎம்ல தான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க, ஸோ ஒரு த்ரில்லர் மூவிக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ. ஐயோ, அவரை சொல்லணுமா? அவரை பற்றி சொல்லவே தேவையில்ல. அவர் வந்து அவர் எப்படி நடித்தாலும், அதாவது கதாபாத்திரத்தோட ஒன்றி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவரோட ஆக்டிங் பார்க்கும்போது நமக்கே வந்து அவரை சாவடிக்கணும் அந்த மாதிரி தோணுச்சு. சீரியஸாக படத்தில் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. நீங்கள் எல்லாருமே போய் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்படியெல்லாம் இல்லையே, ஹீரோவுக்கு தான் ஹீரோ தான் வந்து வில்லனே, வில்லன் தான் ஹீரோ, அவ்வளோதான் படம். பர்ஃபார்ம், அவரோட பர்ஃபார்ம் வந்து எப்போவுமே வந்து சூப்பராக தான் இருக்கும். அவர் எப்படி சொல்கிறது, அவர் சூப்பர் நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அவரும் ஹீரோவும் வந்து உட்காந்து பேசுகிற மாதிரி லாஸ்டில் ஒரு சீன் வரும், அது ரியலாகவே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்கன்னா, கர்மா இஸ் பூமராங், இதுதான் படம். மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. ஒரு பாட்டு தான் இருக்குது படத்தில், அப்பா பாட்டு, அதுவுமே வந்து பார்க்கும்போது கண்ணெல்லாம் கலங்குச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதாவது இந்த மாதிரி ட்விஸ்ட் எதிர்பார்க்குற ஆடியன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காங்களா, ட்விஸ்ட் படம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து படம் வந்து இப்படி லவ் படமாக இல்லாமல் கொஞ்சம் வந்து த்ரில்லராக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, ராட்சசன் அளவுக்கு இல்லைனாலும் ராட்சசன் வேற இது வேற, பட் பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது சார். இட்லிஸ்ட், ஆமாம், இட்லிஸ்ட் வெரி நைஸ். எப்படி சொல்கிறது, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், ஒரு த்ரில்லிங்காகவே போயிட்டுருக்கு, கடைசி வரைக்கும் அந்த த்ரில்லிங் பார்க்கலாம். ஆமாம் சார், அவர் புதுமுகனே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு, அந்த அளவுக்கு வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த எப்படி சொல்கிறனே தெரியல, அவர் ஃபஸ்ட்டு மூவின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆல்ரெடி ஒரு 1-5 மூவிஸ்க்கு மேலே பண்ணவங்க தான் அந்த அளவுக்கு டஃப் கொடுக்கலாம். இதில் வந்து அவர் வந்து டூப் போட்ட மாதிரியே எங்கள் கணக்கில் தெரியவே இல்லை, எல்லாமே வந்து ஒரிஜினல் அப்படி தான் அவர் செஞ்சுருக்காரு. ஆக்டிங் சூப்பர், சமுத்திரகனி சாரோட ஆக்டிங்கும் சூப்பர், சரத்குமார் சாரோட ஆக்டிங் சூப்பர், சித்ரா மேமோட ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குது. உங்கள் அந்த தாய் பாசத்தில் வந்து அவங்கள அடிச்சிக்கவே முடியாதுல. இதில் அப்பா சாங் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரோ சூப்பர், அதை விட பயங்கரமாக இருந்து சார். கடைசி வரைக்கும் அந்த த்ரில்லிங் நல்லா இருக்குது. கடைசி அதாவது நடுவில் வந்து பிரேக் ஆகாமல் கடைசி நம்ம அந்த சீட்டை விட்டு எந்திரிக்க வரைக்கும் அந்த த்ரில்லிங் நல்லா இருக்குது. அது நம்ம சொல்லிட்டோன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லை சார், நீங்களும் போய் பாருங்கள், பார்த்தா தானே உங்களுக்கும் தெரியும். மியூசிக்லாம் சூப்பர், சத்யா சார் சூப்பராக தந்திருக்காரு. படம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கான்செப்டாக, யாரும் இந்த அதாவது செல்ஃபிஷாக இல்லாமல் எல்லோரும் எல்லாருக்காகவும் கொஞ்சம் இருங்க அப்படின்ற மாதிரி கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டாக நல்லா இருந்தது. ஹீரோ ரோலும் சரி அண்ட் வில்லன் ரோலும் பார்க்குறப்போ தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ நல்லா இருந்தது. ஆ ஓகே சார், அவர் நியூ மாதிரி தெரியல, இன்னசென்ட் பர்சனாக இருந்து எப்படி பண்ண முடியும் அப்படின்றத நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஆமாங்க சார், ஃபுல்லாகவே அவர் தான், அவர் ரோல் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அவர் நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, ஃபைனலாகவும் அவர் நல்லாவும் ஹெல்ப்பிங்காகவும் இருக்கார். சார் இந்த படத்தில் ஹீரோவுக்கு தான் மெயின் ரோல், அவர் நியூவாக இருந்தாலும் அவர் படம் பார்க்குறப்ப தெரியும், அவர் இன்னசென்ட் கேரக்டராக இருந்து அடுத்து ஃபைனலாக எப்படி எடுத்துகிட்டு வர்றாருன்றத அந்த படத்தில் அவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு படம் பார்க்கலாம். புதுசாக நியூவாக ஒருத்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி தெரியலைங்க சார், ஆல்ரெடி நிறைய ஃபிலிமில் ஒர்க் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. அதில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருமே எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், அவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. யாரையுமே வந்து நம்ம எந்த ஒரு இதுலேயுமே எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. ஒரு சென்டிமெண்ட்டு ஃபேமிலி ட்ராமாட்டிக் ஒன்று இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ட்விஸ்ட்டு ஒன்று இருக்குது, அந்த ட்விஸ்ட்டு தான் படத்தினோட பெரியது. நல்ல ஹீரோ வந்து செம்மையாக கடுமையாக உழைச்சிருக்காரு, நல்ல உழைப்பு, அந்த உழைப்பு படம் பார்க்கும்போது அது எல்லாருக்குமே தெரியும். அது நான் சொன்னது மாதிரி தான், எப்போவுமே ரீசெண்ட் டைமில் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம், சூப்பரான மூவி. ஹோல் க்ரூவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சல்யூட் சொல்லலாம். டைரக்டர் வெரி குட், ஆக்சுவலி கே எஸ் ரவிக்குமார் சார் சூப்பரான ஒரு மூவியை வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க. தென் வந்து படத்தோட ஹீரோ அவருக்கு வந்து டெபியூ மாதிரியே தெரியல, சரத்குமார் சார் வெரி பிக் கம் பேக், ஆக்சுவலி சூப்பராக ஆக்ஷனில் வந்து இருக்காரு. படம் சொல்ல வர்றது வந்து மனிதம் தான். ஸோ மனிதம், ஒரு மனுஷனுக்கு ஆக்சிஜன் எவ்வளோ முக்கியம் பணத்தையும் தாண்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்கு. நம்ம எல்லாருமே நம்ம வந்து அனுபவிச்சது தான், பேண்டமிக் டைம் உங்களுக்கு தெரியுமே, உலகமே வந்து சுடுகாடு மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ பணம்லாம் ஒரு முக்கியமே இல்லைடா, உனக்கு வந்து ஒரு ஆக்சிஜன் கூட இல்லைனா நீ ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் படம் வந்து சொல்ல வருது. ஸோ மற்றபடி எல்லாருமே வந்து படத்தில் வந்து தியேட்டரில் வந்து பார்த்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஹீரோ இஸ் வெரி குட், ஆக்சுவலி ஹி இஸ் நாட் அ டெபியூ ஹீரோ மாதிரிலாம் உங்களுக்கு தெரியல. ஆக்சுவலி ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனரோட மகன்,
விக்ரமன் சாரோட மகன் அப்படிங்கறத தாண்டி அவர் வந்து தனியா அவர் வந்து நிரூபிச்சிருக்காரு அப்படினே சொல்லலாம் சோ அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தொடர்ந்து இந்த மாதிரி படம் வந்து அவர் பண்ணணும் அப்படிங்கறது எங்களோட ஆசை சொல்லிட்டேன் ஏற்கனவே சரத்குமார் சார் இஸ் அ வெரி பிக் கம்பேக் ஆக்சுவலி அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ இஸ் அ சுப்ரீம் ஸ்டார் மறுபடியும் ஒரு சூப்பரான ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு அவரை அதை அந்த 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 இதெல்லாம் எடுத்து அவர் ஹேமர் எடுத்து ஃபைட் பண்ண சீன்லாம் வந்து நாங்கள் பழைய சரத்குமார் சாரை பார்க்குற மாதிரி இருந்துச்சு சார் இந்த மாதிரி படமே பண்ணுங்கள் சார் ஆல் த பெஸ்ட் ப்ரோ படம் சொல்லவே தேவையில்ல ப்ரோ நல்லா இருக்குது ப்ரோ ஃபஸ்ட்டு அவர் வந்து ஃபஸ்ட்டு படம் நடிச்சிருக்காரு பட் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு படம் மாதிரி ஒரு ஃபீல் காட்டல த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு ஸ்டார்டிங்லேருந்தே த்ரில்லிங் தான் நெக்ஸ்ட் சீன் என்ன வரும் நெக்ஸ்ட் சீன் சரத்குமார் சார் ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது கௌதம் சார் ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது படம் ஆனால் மஸ்ட் வாட்ச் இட் எல்லாருமே வந்து பார்க்கலாம் அதான் கொரோனா ப்ரோ லாக்டவுனில் அந்த கொரோனாவால் ஆக்சிஜனால் எப்படி கஷ்டப்பட்டாங்க மக்கள்லாம் அதை பேஸ் பண்ணி ஆனால் ஆக்சுவலாக அதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஆஃப்டர் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் அது பேசிங் வருது இதை பற்றி தான் ஸ்டோரி ஆனால் ட்விஸ்ட்டு நிறைய இருக்குது இந்த ஸ்டோரியா எப்படின்னு தெரில ஆனால் வந்து எப்படி சொல்லுது கொரோனாவே வந்து ட்விஸ்ட்டு தான் இதுவும் வந்து ஃபேமிலி சப்ஜெக்ட் மாதிரி தான் ஆனால் வந்து எப்படி வந்து இது வந்து பீப்புளெலாம் எப்படி கஷ்டப்பட்டாங்க லாக்டவுனில் கொரோனா கொரோனாவில் எப்படி கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி தான் பேஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் படம் வேறு லெவலில் இருக்குது செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போகுது நல்லா இருக்குது அந்த மாஸ்க்கு சீன் தான் இருக்குல்ல ரியலாக இருக்குது அப்புறம் ஹீரோ வந்தவனே தான் எங்கள் மாஸாக இருக்குது இட்லிஸ்ட் ஹிட்டு ஆ இட்லிஸ்ட்டு தான் படம் பார்த்தோம் சூப்பராக இருக்குது ஹீரோ வந்துட்டு வேறு லெவலில் பண்ணியிருக்காரு டெபிட் படம் மாதிரி தெரில அவருக்கு ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருக்குது ஸோ சரத்குமார் இட் வெரி இது ஃபைட்டிங் எல்லாமே வந்துட்டு பக்காவாக இருக்குது மனித நேயம் எல்லாருக்கும் முக்கியம் மக்களுக்கு மனித நேயம் வேணும் ஸோ கதையோட கருத்து வந்து இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே வேறு லெவல் தேங்க்ஸ் வாங்களேன் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ட்விஸ்ட்டு இருக்கும் ஓகேவா அது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் என்ன எதிர்பார்த்து வந்தோன்னா ஒரு இது வரைக்கும் வழக்கம் போல் இல்லாமல் ஒரு புது ட்விஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் வந்தோம் அதுக்கேற்ற மாதிரி படம் நல்லா சூப்பராக இருந்தது ட்விஸ்ட்டு நல்லா இருந்தது சரத்குமார் சாரோட ஆக்டிங் அவர் ஆக்டிங் நல்லாயிருக்கு ஃபைட் சீன்லாம் எதிர்பார்க்கவே இல்லை சூப்பராக இருந்தது அந்த லாஸ்ட்டு ட்விஸ்ட்டும் இன்னும் நல்லாயிருக்குது எல்லாருமே கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய படம் நாங்கள் பசங்களோட தான் வந்தோம் பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க என்ன இருக்குன்னா வந்து அந்த இன்னொரு ஒரு உயிரை கொல்றது வந்து தப்புன்றது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதை டீச் பண்ணுற விதமாக இருந்ததுனால ரொம்ப நல்லாயிருக்கு படம் எல்லாமே நல்லா இருந்தது சார் லாஸ்ட்டில் அந்த அப்பா சென்டிமெண்ட் சாங் இன்னும் நல்லா இருந்தது